எடுப்பாங்க, டேஸ்டா இருக்குல்ல சொல்லுவாங்க. ரெண்டு ரெண்டு அப்படின்னா சரி போட்டோம். ஐயோப்பான்னு போட்டா போட்டு வெளியிலே வாங்கிட்டீங்க இல்லையா? நாளைக்கு வடை வெளியே வாங்கட்டும். இது எதுக்கு நமக்கு 200 ரூபா 5 ரூபா கொடுத்து ஒப்பேதா இருக்கலாமா? டாடா பை பண்ணு நமக்கு எதுக்கு? கரண்ட் பில் கட்டணும், அடுப்பு சூடாயிட்டும். ஐயோ பாவம், நோய் இருந்துருன்னு பார்த்தா எப்படியும் போகுது. வடை போடுத்து 5 ரூபானே எனக்கு செலவு மிச்சம். உங்கள் அம்மா காப்பி போட அப்புறா நானும் வெளி காப்பி குடிக்க முடியாதான் கடல தோட்டு கொடுத்து விடு. என் மகன் இடமா அஞ்சு விட போகுது, நான் வெளியில் குடிக்க முடியும்ப்பா. நோயை வம்பு எடுக்க மாட்டேன். எங்கள் அம்மா வெளியில் குடிச்சுதான் எங்கள் அம்மாவுக்கு நோய் வந்துட்டு திரும்ப. ஆனால் யாருக்கு காய்ச்சல் இருமல் இருக்கோ வந்துடுறாங்க. அது நோய் நானாலும் சரி யாருனாலும் சரி கொரோனா மோசமானது. வெளியிலே வாங்கிக்கோங்க, அதான் நல்லது. ஒரு ஆளை பட்டு செலவு 100, 200, 300 பட்டு எனக்கு இருக்கு. இன்னும் எத்தனை நேரத்துக்கு வடிவு காணும் காப்பி? காப்பி வீட்டில் இருக்குது. சீனியா மத்தியானம் மட்டும் போட்டு வேண்டாம், வெளியிலே வாங்கி குடிக்கணும். நான் என் வீட்டில் போட்டு கொடுத்துடுவேன், நான் வெளியில் கொடுக்க முடியல. நானும் அம்மானும் எதாவது பண்ண முடியும் சாப்பிடு, நான் வெளியில் சாப்பிடணும். நம்ம வெளியில் வாங்கிட்டேன், நம்ம அதுக்கு இதுதான் மிச்சம் எனக்கு. அதனால நீ வேலை பார்க்க, இந்த வேலை பார்க்க எனக்கு சம்பளம் வேஸ்ட் ஆகுது. அது எதுக்கு எனக்கு? எனக்கு இப்போ நீ அவங்க வெளியில் வாங்கினா எனக்கு லாபம், அவங்க நஷ்டம். அவங்களும் நோய் வந்த பிறகு தெரியும், எனக்கு ஒன்றும் இல்லை. யாருனாலும் சரி காய்ச்சல் இருமல்னா போய் தனியாக போயிடணும், முடிஞ்சிட்டு எனக்கு மிச்சம்டா. நீ வேலை பார்க்க, நீ வேலை பார்க்க வேண்டாம் வைக்கணும். அப்போ எங்கே போதா அந்த இதை எடுக்க பற்றி இருக்கோ சட்டியில். இது எங்கே உள்ளது? எனக்கு வேண்டாம், நான் குடிக்க மாட்டேன். கோடி கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம். சும்மாவே எனக்கு உடம்பு வேறு தெரியல. அவங்க கடையில் எனக்கு குடிச்சு நோய் இருக்கவா? நீங்களே குடிங்க, நான் குடிக்க. இல்லை இல்லை, நான் என் மாவே வருவாம்ல, நான் போட்டு குடிச்சு. இன்னும் இருக்கோ பத்தியா? எங்க இருந்து தட்டிட்டு வச்சிருந்தீங்களா? வேண்டாம் வடிவு. ஆமா, உனக்கு 500 ரூபா கொடுத்த பாது கஷ்டம். அந்த வேலை எனக்கு பார்க்க முடியாது, எனக்கு என்ன தேவையா? எனக்கு நஷ்டம். ஒரு நாளைக்கு 300 ரூபா நஷ்டம் உழுது. 500 ரூபா சாப்பாடு பொங்கலுக்கு ஒன்று கொடுக்கணுக்காரு முடிஞ்சிட்டு. இப்போ உன்னால எனக்கு வேலை பற்றி எனக்கு லாபம் தானே சொல்லு. எதுக்கு இவங்களால நான் நஷ்டப்படுதேன்னு சொல்லு. அப்போ நீங்கள் வெளியில வாங்கி தங்க, எனக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் என்னத்தையே வாங்கி தங்க, எங்களுக்கு தேவையில்லை. இந்த பிறகு எனக்கு கரண்ட் பில்லு கட்டணும், 200 ரூபா இன்னைக்கு ஆகுது மயத்துக்கு. சும்மா கிடையாது, நீங்கள் ஜாச்சு விடுவாங்களா? பிச்சை எடுத்துக்கிங்க, அவனுக்கு வெளியில பிச்சை எடுத்துனா இருக்கு, அவனுக்கு லாபம். ஏன்னா கொரோனா வந்து காய்ச்சல் இருமலை வந்தால் என் வீட்டுக்கு வந்துடுறாங்க, முடிஞ்சிட்டு. எனக்கே நோய், நானே நோய் உடம்பு பூரா. ஆ, நானே டென்ஷன் ஆகி நோயில் இருக்கேன். எனக்கு ஈஸியாக கடனை இருந்தால் நான் செத்துருவேன். என் பிள்ளையில கல்யாணம் முடிச்சு வைக்கணும், கடமை இருக்குது எனக்கு. அடுத்து ஒருத்தி கையில் பிடிக்க வரைக்கும் அது பேர் நான் இருந்தாலும் சரி செத்தாலும் சரி நகையை திருப்பினா இடத்த வைக்கணும், முடிஞ்சு. அதோட பணம் கவலைப்பட முடியல. உங்கள் அக்கா கொண்டு விடு, நிறையா இருக்குல்ல. வெங்காயம் வச்சு சூப்பராக இருக்கு. இல்லை, அவன் ஊருக்கு போயிட்டான். ஆளுக்கல்ல சாப்பாடு வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். எல்லாத்தோட வெங்காயம் பச்சை தான் நல்லாயிருக்கும். வீடு கறந்து எடுக்கணும் வீட்டில் பைசா வச்சு அரிசி. சாப்பிடலையா? பெரையும் போட சொன்னீங்க, வெளியே வாங்கிட்டுங்கண்ணா. இது நீங்கள் நாட்டாக்கு ரொம்ப குழந்தையா? நம்ம சரிபட்டு வராது. 200, 300 நான் கடன் வாங்கி எனக்கு தேவையா? வெளியே வாங்கி சாப்பிடுங்க. நாளைக்கு ஒரு கொத்த நேரம் ஒரு கையால் முடிஞ்சுது. எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்க முடியாது.
இப்ப கேட்டுக்காரே வரனா இல்லையா முறை எனக்கு கேட்டை போடணும் ஜன்னல் எல்லாம் வாங்கணும் எனக்கு அதுக்கப்புறம் தான் நம்ம வேலை யாரு என் மாவே ரொம்ப வருவான் அவனை கூட்டு போங்க என் மாவே வருமானா இங்கே நான் நிற்கணும் வேலை பார்க்க மாவே வருவான்னு சொல்லிட்டேனா விட்டுருங்க அந்த வார்த்தையை அவன் வருவான் யாரையும் நான் நம்ப முடியாது நான் முடிஞ்சிட்டு ஆதாயம் இல்லாமல் ஆதாய ஆற்றுல போக மாட்டா யாரும் நம்மளை போல மனசு யாருக்கும் கிடையாது நம்ம தான் எண்ணாமல் செலவழிக்கும் உலகத்தில் எல்லாம் காரியமாக இல்லாதவன் பிழைக்க முடியாது நான் காரியமாக இல்லாமல் செத்துட்டேன் பிழைக்கலை காரியமாக இருந்தால் தான் உலகத்தில் வாழ முடியும் உங்கள்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன் ஏ வடிவு வடிவு நம்ம காப்பியும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் நானும் என் மகனுக்கு இங்கே இந்த சுக்காய் போட்டுக்கிறேன் நீ போட்டுக்க எனக்கு தேவையில்லை அவங்க வெளியில் வாங்கி கொடுத்து எனக்கு மிச்சம் இப்போ 500 கொடுத்து வேலை பார்க்க முடியாமல் எதுக்கு சொல்லி வேஸ்ட்டாக வேறு இவ்வளவு வேஸ்ட்டாக போச்சு எனக்கு கடன் வாங்கியிருக்கேன் நான் கடன் கொடுக்கணும் 200 எனக்கு என்ன தேவையா மிச்சானா உங்களுக்கு நோய் வந்துடும் நோய் வந்தால் என் விட்டை விட்டு வெளியே போயிருங்க முடிஞ்சிட்டு ஒரே வாரத்தில் வந்துடும் கொரோனா வரும் பாருங்க இல்லை எங்கே இவர் எங்கே போனார் அதான் எங்கே போனேன் நாளை காலனேண்டு மழை வர கணக்காக இருக்குது மழை வருதா இல்லையா மழை வரக்குள்ளே வேணத்தையாக வேலை பாருங்க மழை வருதான்னு தெரியல சிமிண்டு முண்டு நனைஞ்சிரும் இன்னும் மழை வருமா எப்படி சிமெண்ட்டு வெளியே கிடக்கு மழை வருமா நனைஞ்சிராமனே ஆ சொன்ன முடியாதுல கூறாப்பா இருக்கு சிமெண்ட்டு வேற வெளியில இருக்கு அதோ கிளவுட்ஸ் ஆர் வெரி நியர்பை தென் இந்த ரெயின் மேபி கம்முகில் வந்து மேகம் வந்து உள்ள தண்ணி வந்து மேலே போய் மேகமாகி மழையாக பெய்யுது மேகம் வந்து ரொம்ப நெருக்கமாக இருந்தால் மழை வரும் கிளவுட்ஸ் ஆர் வெரி நியர்பை தென் ரெயின் வில் பி கம்மிங் மேகம் இருக்குது மேகம் வந்து பக்கத்தில் இடத்துல இருந்து இப்போ கருப்பானா கடல் தண்ணி வந்து ஆவியாக போய் மழை வர சான்ஸ் இருக்குது அந்த இடத்துல மழை மேகம் இருக்குது அதனால் மழை வர சான்ஸ் இருக்குது பின்னாடி வேறு இந்த சைடு பூசலை அது அன்னைக்கே பூசத்திலிருந்தால் பூச்சிருக்க உடனே பூசியிருக்கணும் இல்லை கொஞ்சம் உடஞ்சிருக்கிறவங்க அதையும் பூசணும் பின்னாடியே ஒரு இடத்துல அது பூச முடியாது அது கட்டியை வச்சு தான் பூச முடியும் இந்த இடத்துலையும் அந்த இடத்துலையும் இந்த வேலையை முடிச்சுட்டு பிறகு பூசுங்க ஏதாவது பூச முடியும் சின்ன கல்லை வச்சு தான் பூச முடியும் அன்னைக்கே அன்னைக்கு பூச சொல்லணும் அவள் இப்போ காஞ்சிட்டு கை வலிக்கும்ல அதான் உடனே கொண்டு பூசணும் இப்போ ஆலப்பிளா கல்லு நாளைக்கு கொண்டாடுறா நீ மத்தியானம் மட்டும் அவள் காப்பி போடுவா வடை வாங்கிக்கோங்க அங்கே மத்தியானம் மட்டும் இருக்கு சீனி அதுக்கப்புறம் நீங்கள் அங்கேயே வாங்கிக்கோங்க ஒரு ஆள் போய் வாங்கிட்டு வருங்க முடிஞ்சிட்டு எனக்கு இது இருக்குது சங்கடம் இந்த கரண்ட்டு பில்லு அது இதுன்ட்டு நான் எனக்கு கஷ்டம் இங்கே வெளியே குடித்தேன்னா எனக்கு மிச்சம் அவளுக்கு 500 கொடுத்து அதுக்கு பாதி நேரம் போது அதை நினைக்க முடிக்க நமக்கு அதுக்கு இப்படியும் போது நாங்கள் ஹோட்டலுக்கு எனக்கு லாபம் இவ்வளோ நேரம் அவள் போட்டிருக்கா இவ்வளோ நேரம் தானே என் நேரம் கொஞ்சம் வேலை நடந்துடும் எனக்கு என்ன தெரியுங்கடா எவ்வளவு 15 பர்சலா இல்லை ஒரு பார்சல் 15 ரெண்டு வாங்கினே 25 சரி சரி அதான் 1.5 சொல்லி கிலோ சரி சரி என்ன தெரியல 1.5 எவ்வளோ டேஸ்டாக இருக்கும் உங்களுக்கு வீட்டில் பண்ணதே இறங்க முடிக்குன்னு என்ன செய்யாம வெளியில் போகிற பிசாசை இழுக்கியே அது நம்ம நினைக்க முடியும் நான் சொன்னேன் வெளியில் அங்கே பிசாசு இருக்குது என்ன வடிவு வெளியில் ரோட்டில் பேய் இருக்குது அதை இழுக்காதீங்க ஏன்னா நான் அப்படித்தான் நான் இழுப்பேன்னா போ நமக்கு நல்லது நம்ம வேணும்னா நம்ம பண்ணி சாப்பிடுறது அது என்ன வடிவு சூப்பராக இருக்குது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அதையும் இறங்க மாட்டேங்க வெளியில் பாருங்கள் ஹோட்டலில் வாங்கி குடிச்சு தான் எங்கள் அம்மாவுக்கு கொரோனா வந்துட்டு என் தம்பி அம்மா அவனுக்கும் அந்த கொஞ்சம் இருமல் வருது தெரியுமா வெளியில் குடிக்க விட இப்போ அங்கே ஹோட்டலில் அடைச்சிட்டான் பிள்ளையர் குளத்தில் அதுக்கப்புறம் தான் எங்கள் அம்மா வீட்டில் 15,000 கொடுத்து வேலை ஆள் போடுது எதுக்கு வாங்கி குடிக்கி வெளியில் வாங்கி கொடுத்து வந்துட்டு இப்போ போலீஸ் அங்கே அடைச்சி வச்சுருக்கான் அதனால் எங்கள் அம்மா தப்பிச்சுட்டு இப்போ வேறு வழி இல்லாமல் வீட்டில் வருவோம் சொன்னால் கேட்க முடியுது அதான் எங்கள் அம்மா மெலிஞ்சு போயிட்டு ஆட்டோ போய் ஒன்னே யாரை போய் சொல்ல முடியும்
சொன்னா கேட்க மாட்டேங்க. என் மகனுக்கு அந்த காய்ச்சல் வருது, என் மகன் காய்ச்சல் எனக்கு லேசா வருது சொன்னா கேட்டானு போட்டேன். நமக்கானே காய்ச்சல் வந்து போனா எனக்கு ஒரு ஆள் குறையும், நிம்மதிதான். இல்ல காய்ச்சல் இருமல் வந்து தான் கொரோனா தான் கண்டிப்பா கன்ஃபார்ம். யாருக்கும் காய்ச்சல் இருமல்னா வேலைக்கு வந்துடுறாங்க. நானாலும் சரிதான் நோய். இங்க ஒரு வாரம் குடிச்சு பாருங்க, சத்தியமா வரும், அப்பதான் தெரியும். அப்புறம் இங்க உழைச்சா கோடிக்கணக்கில் ஆஸ்பத்திரியில் எங்களுக்கு என்ன லாபமா இதுல எதுவும் என்ன வடிவு நல்லதா பத்தி. என் மகனு கறி வைக்கிறது, கறி வச்சு குழம்பு வச்சு சாப்பிட்டுக்கலான்னு. இது இறங்கலன்னா அப்ப என்ன சொல்ல முடியும்? இனிமே நீ ஒன்றும் வைக்காதீங்களா? நம்பிலாம் தயிர் சோறு எலுமிச்சோறுலாம் வைக்காத வடிவு. வேஸ்ட்டு வேஸ்ட்டு வேஸ்ட்டு. சரி, இன்னைக்கு பண்ணிட்டாலே 200 ரூபா வேஸ்ட்டாக வேணும்னு சாப்பிடுதாங்களா பாரு. மற்றவங்க தான் சாப்பிடுவாங்க 200 ரூபா வச்சு. இவ்வளோ நேரம் இருந்து இந்த கரண்டையும் அடுப்பையும் பாடுபடுத்தி மற்றவங்க தான் சாப்பிடுங்க. வேணும்ட்டே சாப்பிட மாட்டேங்க. நமக்கு எதுக்கு தேவையாப்போம்? எங்கேயோ விலைங்க வெளியில் வாங்கி பறிக்கி திங்கிக்காங்க. நமக்கண்ணே சொல்லு, நோய் வந்த பிறகு தான் வாங்கி திங்கக்கூடாதுன்னு வேணும்ட்டே பண்ணாங்க. எவ்வளோ டேஸ்ட்டு நம்ம பாரு, பாதி பண்ணையிலே வாங்கி தின்ட்டோம் பற்றியா எவ்வளோ டேஸ்ட்டு சாப்பிட்டோம். வேணும்ட்டே பண்ணுதாங்க, நமக்கு தேவையில்லை. நமக்கு என்ன தேவையா சொல்லு? கரண்டை வேஸ்ட்டு பண்ணி 200 ரூபா வாங்கி ஜாமான். இப்போ நம்ம செலவழித்தா 300 ரூபா இருக்கும், என்ன சொல்லுத? சரி, நல்ல வேலையை என் மாவே வர நோ மாவா தி இப்போ மாவா தின்னுட்டா முடிஞ்சிட்டு நம்ம சாப்பிட்டுட்டோம். நான் அப்போதான் பேர பேர சாம்பார் வச்சுருவேன். என்ன சாம்பார் வச்சு பச்சையை வச்சு நம்ம சாப்பிட்டுக்கூட. இருமா இவங்களுக்கு வாங்கவே கூடாது வடிவு. இது வந்து நிம்மதி. இது எவ்வளோ ரூபா ஆகுது? என்ன பாரு, 25 ரூபா 45 45 45. இது பேர் லாபம்தான். ஒரு வாரத்தில் ஒன்று கொரோனா வந்தால் தெரியும் லாபம்தான். தின்னு அப்போ தான் தெரியும். கொரோனா வந்தால் வீடு வாசம் என்ன விற்றாலும் ஜெயிக்க முடியாது. இங்கே பேர் உழைக்கிற வர்க்கம் பிடுங்கினே இல்லை. அது கொரோனா எங்கே என்ன இருக்குதுன்னு தெரியாது. நினச்சிக்கோ, உழைக்கிற வர்க்கத்துக்கு வராதான். என்ன மீன் என் மணி மாமா எத்தனை பேர் செத்துருக்காங்க உலகன்னு உழைக்காத வர்க்கமா? எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர் எவ்வளோ நல்லவர் தெரியுமா? உலகத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியனை கார நல்லவர் யாரும் கிடையாது தெரியுமா? அவர் பாடகர். நான் அப்புறம் நீ சொல்லி தான் உழைக்க வர்க்கம் வராதுன்னு. ஒரு பாட்டுக்கு 5 ரூபா 5 லட்சம் வாங்குவார். பொண்டாட்டியை லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சாரு. எப்போ ஏற்பட்ட நல்லவருக்கே வந்துட்டு சொல்லு. கொரோனா வந்து நல்லவங்க கிட்டவங்கன்னு பார்க்காது யாரும். ஏழை பார்க்காது, ஏழை பணக்காரன் நல்லவங்க கிட்டவங்க பார்க்காது கொரோனா. அதை மட்டும் நீ நினைச்சிருந்தாரு. இந்த ரூபாவில் கூட வர சான்ஸ் இருக்கும். ஹோட்டலுக்கு நம்ம கரெக்டாக தான் பைசா கொடுப்பேன்ப்பா. எனக்கு பயமாக இருக்குது ஹோட்டல் பைசா நான் கையில் வாங்க முடியாது. எனக்கெல்லாம் நோய் வந்துட்டோம்னா கஷ்டம்.